குரு பெயர்ச்சி 2018 வருடம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தன விருத்தி 50% உங்களுக்கு, தன விருத்தி 50% உங்களுக்கு, புதிய திட்டங்கள், நியூ ஐடியாஸ். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்களுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 2018 அக்டோபர் மாதம் 11 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடம் பெயர்கிறார். அவருடைய பார்வை மீன ராசி, ரிஷப ராசி, கடக ராசியில் அவருடைய பார்வை பதியுது. இந்த குருவுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் நன்மைகள் என்ன, கவனம் எங்கே இருக்க வேண்டும், எந்த மாதிரியான ஒரு உத்வேகமான முன்னேற்றங்களை கொடுப்பாங்கிறத விரிவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. 400,000+ அதிகமானவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி 2018 வருடம். இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, இது வரைக்கும் விருச்சிகம்க்கு விரயஸ்தானத்தில் குரு. விரயஸ்தானம்னா என்ன? இது வரைக்கும் செலவு, ஒரே செலவு, வீண் செலவு, நல்ல செலவு, சிலது வீண் செலவு, கடன், சில பேருக்கு வேலையில் வந்து மாற்றம், எதிர்பார்க்காத டவுன்ஃபால், திடீர்னு வேலை இல்லாத சூழ்நிலை, வருமானமே இல்லை, நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. விருச்சிகமில் வருமானமே இல்லை, கிட்டத்தட்ட 6 வேலை இல்லாமல் இருக்கேன், 7 வேலை இல்லாமல் இருக்கேன், 1 வேலையே கிடைக்கல, எதிர்பார்க்குற பொசிஷன் கிடைக்கல, நான் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட தயார் பட்டு, ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு போன குருவுடைய 12 பெயர்ச்சி வந்து உண்டு பண்ணியிருக்கிற பலன்கள். ரேராக ஒரு சிலருக்கு அவங்க சுய ஜாதகத்தை குருவுடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அவங்க நல்லா இருந்திருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஜென்மகுரு, ஜென்மகுருக்கு என்ன டைலாக் வருது, என்ன பழமொழி வருது, ஜென்மகுரு வனத்திலே காட்டில் வசிக்கிறது தான் ஜென்மகுரு, அப்படி தான் பண்ணுவாரா? எல்லா விருச்சிகத்துக்கும் அப்படி பண்ண மாட்டார், எல்லா ராசிக்கும் அப்படி பண்ண மாட்டார். ஒரு ஜாதகத்தில், ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் விருச்சிகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு நட்பு வீடு. செவ்வாய் வந்து குருவுடைய நட்பு கோள், உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த குரு எப்பெல்லாம் விருச்சிகம் போகிறாரோ, இப்போ விருச்சிகம் வந்து இந்த குரு எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி, செகண்ட் ஹவுஸ் வருமானத்துக்கு அதிபதி, 5th பூர்வ ஜென்ம புண்ணியங்களுக்கு அதிபதி, உங்களுடைய புத்திர குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு அதிபதி, அந்த ஸ்தானத்துக்கு அதிபரான குரு விருச்சிகமில் ஜென்மத்தை வரும்பொழுது அவருடைய பார்வை 5, 7, 9, அதாவது மீனம் துலாம், சாரி மீனம் ரிஷபம் கடகம், இந்த மீனம் ரிஷபம் கடகமில் வந்து குருவுடைய பார்வை பதிக்கும் போது, இந்த குரு விருச்சிகமில் ஜென்மத்தில் இருக்கும்போது என்னென்னா, இன்கம் ஹவுஸ் பிளானட், அவர் தான் வருமானத்துக்கு முக்கியமான கிரகம், உங்களுக்கு இன்கம் ஹவுஸ்க்கே அவர் தான் அதிபதி. பொதுவாக எல்லாருக்குமே வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய, சேர்த்து வைக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு. அப்போ இந்த குரு உங்களுக்கு ஜென்மத்தில் வரார், விருச்சிகமில் 1st இவர் என்ன பண்ணுவார், இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுவார், இன்கம் டெவலப் பண்ணுவார். உங்களுக்கு இது வரைக்கும் பிஸ்னஸில், ஜாப்பில், உங்களுடைய இன்கமில் டல்னஸ் இருக்குது, டவுன்ஃபால் இருக்குது, போதுமான வருமானம் இல்லைன்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்லிஃப்ட் பண்ணிவிடுவார், அந்த இன்கம்மை வந்து மேலே கொண்டு வருவார். இதுக்கு இந்த குரு முக்கியமான ஒரு காரகத்துக்கு வேலை செய்யும். அடுத்து குருவுடைய பார்வை 5 5 அதிபனும் குரு தான். அப்போ 5 அதிபனான குரு ஜென்மத்தில் வந்தால் பசங்களுடைய கேர், உங்கள் பசங்களுக்காக ஸ்பெஷல் ஃபோக்கஸ், அவங்கள நீங்கள் கேர் எடுக்கிறது, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணுறது, அவங்கள என்ன பார்க்கணும், அவங்கள எப்படி படிக்க வைக்கணும், அவங்களை எப்படி முன்னேற்றணும், அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக போகும். அதே மாதிரி இந்த குருவுடைய பார்வை 5 பதியும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த குருவுடைய பிராப்தம் பலன், அவருடைய சுப பார்வை, அந்த குழந்தைய நல்லபடியாக நீங்கள் வந்து ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். இது வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா நடக்கலை, இது வரைக்கும் எத்தனையோ முயற்சி பண்ண, எத்தனையோ வேண்டுதல் பண்ணிட்டு ஆனால் நடக்கலைன்னு நினச்சிங்கன்னா, இந்த குரு பார்வை புத்திரஸ்தானத்தில் பதியும் போது அந்த பலனை, பிராப்தத்தை கொடுப்பார். இது வந்து விருச்சிகமுக்கு உண்டான யோகம். அடுத்தது விருச்சிகமுக்கு குரு ஜென்மத்தில் வந்தால் நியூ ஐடியாஸ், திட்டங்கள் தீட்டுவார். என்ன பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி மாற்றலாம், எப்படி வாழ்க்கையை முன்னேற்றலாம், இப்படி சாதாரண நிலைமையிலே இருக்கிறவங்க இது மாறாதா, இது எப்படி நம்ம வந்து புதுசாக உருவாக்குறது, நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா, வேற எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு பார்ப்போமா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணலாமா, வேற எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, ஜாபை மாற்றலாமா, இந்த ஜாப் மாற்றா நம்ம கிளிக் ஆகுமா, இது நல்ல டைமா. விருச்சிகமை பொறுத்த வரைக்கும் குரு ஜென்மத்தில் வந்து அவருடைய ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா 7th 5th அண்ட் 9th 9th லக்கு, ட்ராவல் அண்ட் என்ஜாய்மெண்ட், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ராவல்னு சொல்கிறோம். 7th அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஹவுஸோடைய பிஸ்னஸ் ஹவுஸ், அதாவது தொழில் வீடு அப்படிங்கிறது 10th வீடு, அந்த தொழில் வீட்டிலேருந்து இன்னொரு தொழில் வீடை நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா 7th வீடு. அப்போ 7 வந்து குருவோடைய பார்வை பதிஞ்சதுன்னா கூட்டாளி, பார்ட்னர்ஷிப், ஒரு பிஸ்னஸ் ஐடியா, திடீர்னு ஒரு பார்ட்னர் வருவார், திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வருவார், நம்ம பண்ணலாம், நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொண்டு வர தான் இந்த குருவோடைய இந்த பார்வை. அதை செய்யலாமனா அவங்க சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அவசியம், பட் கோச்சாக அதுக்கு ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, மேரேஜ் நடக்கலை, விருச்சிகம், கல்யாண ப்ரொபோசல் பார்த்துக்கிட்டே இருக்கோம், பிடிச்ச மாதிரி வரணாம இல்லை, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணாக தெரியல, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனாக தெரியல, படிப்பு மேட்ச் ஆகலை,
ஏதோ ஒன்று நான் மேட்சிங்லேயே இருந்தது வரைக்கும் அப்படின்னா இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும், உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ உங்களுக்கு காண்பிக்கும். அதை நீங்கள் தேர்வு செஞ்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் சுபமாக முடிச்சு கொடுக்கும். காரணம் என்ன, இந்த குருவுடைய பார்வை நேராக ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சர்ப்பங்கள் உங்களுக்கு இடையூறு கிடையாது. சர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த 2019 தான் பெயர்ச்சது, அதுக்கு முன்னே உங்களுக்கு இந்த சர்ப்பங்களுடைய இடையூறு கிடையாது. அதனால் குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துல பதியும் பொழுது திருமணத்துக்கான முயற்சி, திருமணத்துக்கான ஒரு பலன், நல்ல பலன். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, ஏன்னா விருச்சிகம் வந்து ஏழு நாடு சனியும் போயிட்டு இருக்குல்ல. இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, சண்டையில் இருக்காங்க, சச்சரவில் இருக்காங்க, ஏதோ ஒரு மனக்கசப்பு, சமாதானம் அடையுமா? ஜென்மத்தில் குரு வரும்போது குருவோடைய பார்வை ஏழில் விழுந்து ஐந்தில் விழுந்தால் மனம் தெளிவடையும். மனசில் வந்து குழப்பம் இருக்குது, வாழலாமா வேண்டாமா, டிவோர்ஸ் பண்ணிடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, இந்த குழப்பம் இருக்குன்னா அந்த குழப்பத்துலேருந்து தெளிவு கிடைக்கும். இப்போ ஏழாம் இடத்து குரு பார்வை சுமூகமாக முடிக்கும். ஒரு ஒரு மனஸ்தாபம் இருக்குது, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடில் ஒரு வார்த்தையை விட்டு திட்டிக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, இந்த முறை அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது குருவுடைய பார்வை, பெரியவங்களுடைய ஆலோசனை, மற்றவங்களுடைய ஒரு போதனை வந்து நல்ல விதமாக போய் முடியும். இதுவும் அந்த விருச்சிகமுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஃபேவரபுளான டைம். இப்போ விருச்சிகமுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வை வேறு என்னெல்லாம் செய்யும், இது வரைக்கும் பயிலாத ஒரு கல்வி, இது வரைக்கும் ஒரு ஒரு திட்டம், பெரிய ஐடியாஸ் இருக்குது, இது இந்த கோர்ஸ் நான் பண்ணணும், இந்த கோர்ஸ் பண்ணால் என் ஃபியூச்சர் நல்லா செட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இது பிளான் சக்ஸஸ். 9th ஹவுஸில் இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும், 9th இடம் அப்படிங்கிறது பித்ருஸ்தானம், அதாவது அப்பாவோட ஸ்தானம், அவருக்கு உங்களால் வந்து கௌரவ மரியாதை கிடைக்கும், அவரை நீங்கள் கௌரவப்படுத்துறதில்ல, அவரால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறது, ஒரு பிளஸிங். அதே மாதிரி 9th ஹவுஸில் எப்போவுமே வந்து ஒரு ஃபேம் அடையாளப்படுத்துதல், உங்களுக்கு வந்து ஒரு முதல் மரியாதை, முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அமையும். இதெல்லாம் அந்த 9th இடத்துல குருவுடைய பார்வை ஏற்படுத்தக்கூடிய நல்ல பலன்கள். அப்போ விருச்சிகம்க்கு என்ன கெட்ட பலனாக இருக்குது, என்ன இதுவாக இருக்குன்னா, இந்த புதிய திட்டங்கள் வந்து ஐடியாஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், இன்னும் 6 மாதத்தில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நியூ இயருக்குள்ளே ஏதாவது புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரி ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குது. இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் ஜென்மத்தில் குரு இல்லையா, அதனால் ஒரு பலன்களை நீங்கள் செயல்படுத்தும் போது அந்த செயலுக்குடான விளைவை வந்து கொஞ்சம் காலதாமதமாக கொடுக்கலாம். அதனால் அவசரப்பட்டு நீங்கள் செஞ்சு தப்புன்னு நீங்கள் முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸாக இறங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து உங்கள் சுயஜாதகத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதில் உள்ள குரு யோகமாக அவயோகமாக என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுதான் விருச்சிக ராசியை ஓவராலான ஒரு பலன். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அந்த பெயர்ச்சியுடைய பலன். இந்த பெயர்ச்சியுடைய பலன் நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தும். உங்கள் லக்னம் என்னங்கிறதையும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து கண்டுபிடிங்க. உங்கள் லக்னம் சப்போஸ் இப்போ நான் மேஷராசிக்கு சொல்கிறேன்னா, உங்கள் லக்னம் வந்து ரிஷபமாக இருக்கலாம், உங்கள் லக்னம் கடகமாக இருக்கலாம், நீங்கள் கன்னி ராசியாக இருக்கலாம், கும்ப லக்னமாக இருக்கலாம், மீன ராசியாக இருக்கலாம், மிதுன லக்னமாக இருக்கலாம், அப்படி லக்னங்கள் வெவ்வேறாக வரும், ராசிகள் வெவ்வேறாக வரும், சில பேருக்கு லக்னமும் ராசியும் ஒன்றாக வரும். அந்த மாதிரி இருந்தால் ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி, இப்போ நான் எந்தெந்த ராசிகளுக்கு பலன் சொல்கிறேன் அந்த லக்னத்தையே ராசியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதுக்கும் பலன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து துலா லக்னம் கும்பராசி அப்படின்னா துலாம் ராசி அண்ட் கும்பராசி ரெண்டுத்துக்கும் நீங்கள் பலன் பார்க்கலாம். நீங்கள் கடக லக்னம் சிம்ம ராசினா சிம்மம் அண்ட் கடகம் ரெண்டுத்துக்கும் பலன் பார்க்கலாம். அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பொதுவாக பொருந்தக்கூடிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இது வந்து இந்த மாதிரியான நீங்கள் பலனை எடுத்துக்கிற விதம். அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகத்துலேயும் குரு எவ்வளோ பலமாக இருக்கார், யோகரா அவயோகரா, அவர் எப்படி நன்மையை செய்யக்கூடியவர், என்ன திசைகள் இருக்குது, அந்த திசைகளுக்கு இது பொருந்துமா, இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அந்த மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தால், அந்த மாதிரி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பரை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் நம்பரில் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். குரு கிரகத்துடைய ஒரு பரிகாரங்களாக என்ன பண்ணால் இந்த குரு வந்து நீங்கள் சாந்தி பண்ணலாம், குரு எந்த ஸ்தானத்தில் போனாலும் எப்படி நன்மையை அடையலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் அடிப்படையான தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். குரு ஒரு சுப கிரகம். இந்த குருவுடைய காரகம்லாம் என்ன, ஒரு மனிதனுக்கு வந்து குழந்தை பிறப்புக்கு முக்கியமான ஒரு காரகர் குரு. பொருளாதார முன்னேற்றம், அதாவது அவங்க ஃபினான்ஷியலாக நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, ஃபேமிலியை டெவலப் பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி க்ரோத் நல்லா இருக்குது, குடும்பம் செழிப்பாக நல்ல தோப்பாக அழகாக இருக்குன்னா அதுவும் குருவுடைய ஒரு பார்வை தான். அப்போ இந்த குரு ஒரு ஜாதகத்தை எவ்வளோ முக்கியமான இடம்னா சுப கிரகம், பாசிட்டிவான மைண்ட். சில பேருக்கு பாருங்கள் என்ன கஷ்டம் நடந்தாலும் எவ்வளோ நெகட்டிவ் நடந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க, அதில் 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 இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையே பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டை கொடுக்குறதே இந்த குரு மாதிரி ஒரு சுப கிரகம் தான். அப்போ குரு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும்போது அந்த குருவை நீங்கள் எப்பொழுதுமே, அதாவது பெயர்ச்சி அடையுதோ பெயர்ச்சி அடையலையோ, உங்களுக்கு அஷ்டமா ஸ்தானமாக இருந்தாலும் சரி, பாக்கிய ஸ்தானமாக இருந்தாலும் சரி, 2, 4, 5, 8 எந்த ஸ்தானத்தில் போனாலும் எப்போவுமே வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து மஞ்சள் நிற ஆடை, அதாவது வெளிர் மஞ்சள் சொல்லுவாங்க, லெமன் எல்லோ, அந்த மாதிரி எல்லோ இஷ் கலரில் ஒரு ட்ரெஸ் நீங்கள் அணிஞ்சிட்டு வியாழக்கிழமையில் குரு மகான்களை நீங்கள் சேவிக்கிறது நல்லது. சமய சாஸ்திரப்படி நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்களை குரு, இவங்களை நீங்கள் வணங்குறது அந்த குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு சாந்தி பூஜை. அது தவிர ஆன்மீக மகான்கள், ஏன்னா குருனா போதிக்கிறவங்க, மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துடைய நிலையை அடைய நமக்கு ஒரு குரு வேணும். அந்த குருவுடைய வழிகாட்டுதல், அந்த குருவுடைய அருள், அவங்களுடைய வித்தை நமக்கு வந்து தீட்சையாக கொடுக்கணும்.
அந்த ஒரு பலனை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குருவை நீங்களே தேர்ந்தெடுங்க. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், மகான்கள், ஆன்மீகவாதிகள், சாதுக்கள், இவங்களுடைய அருள் இருந்தால் குருவுடைய அருள் எப்பொழுதுமே இருக்கும். குரு தீமை செய்யக்கூடிய கிரகம் அல்ல, நன்மை செய்யக்கூடிய கிரகம். சில நேரங்களில் தவறான இடத்துல குரு இடம் பெயர்ச்சி அடைஞ்சாலும் கூட சோதனைகளை கொடுத்து உங்களுக்கு பாடம் புகட்டும். ஏன்னா நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து அறிவு வளரும். ஆனால் ஒரே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணி பழகக்கூடாது. அந்த மாதிரி இந்த குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய பெயர்ச்சி, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் நிற புஷ்பம். உங்களுக்கு பரிகார நிவர்த்திக்கு ஒரு சில ஜாதகங்களை பார்த்து நம்ம சொல்கிறதுக்கு தான் சொல்கிறோம். ஆனால் ரத்தினங்களில் குருவுடைய ரத்தினமாக நம்ம கருதப்படுறது என்னென்னா எல்லோ சஃபேர் நேச்சுரல் கனக புஷ்பராகம். இதை பற்றின ஒரு வீடியோ தனியாக போட்டுக்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ரத்தினத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு ஒரு வியாழக்கிழமையில் வலது கை, ஆண்களாக இருந்தால் வலது கை ஆள்காட்டி விரலையும், பெண்களாக இருந்தால் இடது கை ஆள்காட்டி விரலையும் நீங்கள் அணியலாம். வெள்ளி தங்கம் இரு உலோகத்திலையும் நீங்கள் அதை அணியலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதை தவிர பசு கோமாதா பசுவுக்கு வந்து நீங்கள் உணவு தானம் பண்ணலாம். பசுவுக்கு உணவு தானம் பண்ணும்போது அந்த பசு வந்து அதை சாப்பிட்டு பால் கொடுத்து மற்ற உயிர்களை காப்பாற்றும் பொழுது அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து பல விதத்தில் வந்து சேரும். அதே மாதிரி இனிப்பு தானம் பண்ணலாம். ஏழை குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இனிப்பை நீங்கள் தானம் செய்யலாம். இதெல்லாம் பரிகாரத்துக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள். தியானம் செய்யலாம். மகான்களுடைய சன்னிதானத்தில் போய் மகான்களை வணங்கி நீங்கள் ஆசி பெற்று தியானம் செய்யலாம். உங்களை நீங்கள் உணரும் ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லலாம். இந்த தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களை பற்றின சக்திகளும் உங்கள் ஆழ் மனசில் உள்ள நன்மை தீமைகளையும் நீங்கள் கண்டறியக்கூடிய பலனை கொடுக்கும். இதுதான் நீங்கள் எளிமையாக செய்ய வேண்டிய பரிகாரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.